بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال جعلني على خزائن الأرض إني حفيظ عليم وكذلك مكنا ليوسف في الأرض يتبوع منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين ولعجر الآخرة خير للذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي العظيم أنبانا شهودرك ليه சகோதரிக தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சங்கையான ஒரு பெருநாளையும் கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு தந்து, அதை தொடர்ந்து வந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய தினங்களையும் மிகவும் செழிப்பாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் கழித்துவிட்டு, அல்லாஹுடைய விருந்தாளிகளாகவும் அல்லாஹுடைய தூதுக்கோஸ்தீனர்களாகவும் எங்களை விட்டு பிரிந்து சென்று ஹஜ்ஜுடைய கடமையை முடித்த ஹாஜிகள் நாட்டை திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருடைய அனைத்து விதமான அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இன்றைய நம்முடைய வாராந்த இந்த நிகழ்ச்சியின் பக்கமாக நாம் சென்றடைவோம். சென்ற வாரம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறை வாழ்க்கையை முடித்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டார்கள். அரசனிடத்தில் மிகவும் ஒரு அழகான விதத்தில் அரசருடன் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை தேடிப் போகவில்லை, அரசனாகவே அவரை அழைத்து அவரிடத்தில் சம்பாஷணை செய்தார், பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அரசர் மிகவும் அழகான முறையில் இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன், இன்றைய நாள் நீங்கள் என்னிடத்தில் மிகவும் நேசிக்க மிகவும் மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இன்னும் நம்பப்படத்தக்க ஒருவராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் என்னுடைய சகல கர்மங்களையும் மகீன் தம்கீன் செய்து, அதாவது வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கருத்தையும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அரசர் யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு முன்வைத்தார்கள். அதற்கு இரண்டு காரணம் சொன்னார்கள். ஒன்று, அமீன், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதில் தன்னுடைய வாலிப பருவத்தில் எப்படி நம்பிக்கையுடன் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கினான். அதற்கு பிறகு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பை தருவதாக இருந்தால், நீங்கள் என்னை பார்த்து மகீன் என்பதாக சொல்லியிருக்கிறீர்கள், அதாவது நான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன், உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் மகீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலும் பல இடங்களில் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமு ஸலாத்த வ ஆது ஸகாத்த, தம்கீனுல் அர்த் என்று சொல்லக்கூடியது பூமியை, பூமியில் அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து கொடுப்பதற்கு பெயர் தம்கீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் கையாண்டிருக்கிறான். இதை குர்ஆனுடைய ஒரு வாசகமாக நாம் பல இடங்களில் இதை பார்க்க முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை நீங்கள் தருவதாக இருந்தால், எனக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பொறுப்பு தான், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அருள், என்னை நீங்கள் பூமியினுடைய பொக்கிஷங்களுக்கு ஒரு கவர்னராக ஒரு பொறுப்பாளியாக நீங்கள் என்னை ஆக்குங்கள், என்னை அதனுடைய பொறுப்புடையவராக நீங்கள் ஆக்குங்கள், நான் அதை சரியாக செவ்வனே அதை நான் நிர்வகித்து உங்களுடைய கையில் ஒப்படைக்குகிறேன். ஏனென்று சொன்னால் இன்னி ஹஃபீலுன், என்னிடத்தில் பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அலீமுன், அதை பற்றிய அறிவும் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஒரு விடயத்தை நான் செய்வதாக இருந்தால் எனக்கு அறிவு தேவை, எனக்கு அமானிதம் தேவை, நான் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவன், உங்களுடைய மனைவியினுடைய கற்பை பாதுகாத்தது போன்று அல்லாஹுடைய ஹசானாக்களையும் அல்லாஹுடைய பொக்கிஷங்களையும் நான் பாதுகாப்பேன்,
அலீமுன் அதை பற்றி அறிவும் இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கண்ட கனவுக்கு நான் தாற்பரியம் சொன்னேன். 15 வருடங்களுக்கு பிறகு இந்த நாடு எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சினை எப்படி இருக்கும், அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து வைத்திருந்தார்கள். அதை அந்த அறிவை மையமாக வைத்துத்தான் அந்த அரசனுடைய கனவுக்கு தாற்பரியம் சொன்னார்கள். எனவே சொன்னார்கள், ஹகீமுன் அலீம், எனக்கு அறிவும் இருக்கிறது, என்னிடத்தில் அமானிதமும் இருக்கிறது. இந்த இடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நாம் சென்ற வாரம் ஞாபகப்படுத்தியதை நிறுத்தினோம். அதாவது என்னவென்று சொன்னால், உலகத்தில் பொறுப்புக்கள் என்று சொல்லக்கூடியது மிகவும் இன்பமானதாகத்தான் இருக்கும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லும் பொழுது அது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், பொறுப்பேற்பது, ஒரு விடயத்தை பொறுப்பேற்கக்கூடியவர்கள் மிகவும் நிதானமாக யோசிக்க வேண்டும், மிகவும் ஆழமாக யோசிக்க வேண்டும். இந்த பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியுமா, என்னால் இந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய ஆளுமை என்னிடத்தில் இருக்கிறதா, அதற்குரிய அறிவு ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. உலகத்தில் ஒரு விடயத்தை நாம் செய்வதாக இருந்தால் அந்த விடயத்தை செவ்வனே செய்து முடிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திறமைகளை சலாஹியத்துகளை மையமாக வைத்திருக்கிறான். ஒரு ஒரு நிர்வாக திறனுடையவருக்குத்தான் நிர்வாகம் செய்ய முடியும், கணக்கறிவுள்ள ஒருவருக்குத்தான் கணக்கு வேலை பார்க்க முடியும், வைத்தியத்துறையில் வைத்தியத்தை பற்றி படித்த ஒருவருக்குத்தான் வைத்தியம் செய்ய முடியும். இப்படியாக நாம் சொல்லுகிறோம், எந்த ஒரு விடயத்தை ஒருவர் படித்திருக்கிறாரோ, அதை செய்யக்கூடிய அணுகுமுறை அவருக்கு இருக்கிறதோ, அதே நேரத்தில் அதிலே நம்பிக்கை, நாணயம், நேர்மை, கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் எந்த பொறுப்பில் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒருவருக்குத்தான் அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆன் பல கட்டங்களில் பல இடங்களில் எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாம் ஒருவரை கூலிக்கு அமர்த்துகிறோம், ஒன்றுமே தெரியாத ஒருவரை கூலிக்கு அமர்த்துவதல்ல. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த ரெண்டு பெண்கள் சொன்னார்கள், வாப்பா, எங்களுடைய அன்பு தந்தையே, இந்த வாலிபரை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக, அதாவது கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவரை நாம் வீட்டுக்கு எடுப்பதாக இருந்தாலும், கூலி வேலை, காலையில் வேலைக்கு வருகிறார், மாலை நேரத்தில் அவர் வேலையை விட்டு போய்விடுவார். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் வேலைக்கு எடுப்பதாக இருந்தாலும் அவரிடத்திலும் சில தகமைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த ரெண்டு குமரு பெண்களும் சொன்ன கதையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இஸ்தஅஜிருஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜரதல் கவியுல் அமீன், வாப்பா, நீங்கள் இவரை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாக எடுங்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், இவரிடத்தில் என்ன இருக்கிறது, கவியுன், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒருவருக்கு சக்தி இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும். சொல்லுகிறார்கள், கவியுன், நாங்கள் இவருடைய பலத்தை பார்த்திருக்கிறோம், பல பேர் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு வாளியை இவர் தானாக தனி மனிதராக சேர்ந்து தூக்கக்கூடிய காட்சியை நாங்கள் கண்ணால் கண்டோம். அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர். சுருக்கமாக சொல்ல போனால், அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அந்த ஒரு வேலையை நாம் பொறுப்பெடுக்கும் பொழுது அந்த வேலையை செவ்வனே நிறைவேற்றி முடிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டிருக்கிறது. இதைத்தான் யூசுப் அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஃபீலுன் அலீம், எனக்கு பாதுகாக்க முடியும், உங்களுடைய அமானியத்தை நான் பாதுகாப்பேன், அலீம், அதை பற்றிய அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய உலகத்தில் ஒரு மனிதர் ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றிருந்தால், ஒரு பொறுப்பாளியாக ஆக வேண்டும் என்றிருந்தால், அது பெரிய பொறுப்புகள் தொட்டு சிறிய பொறுப்புகள் வரைக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பாக இருந்தாலும், இன்று இரண்டு வகையான முறையில் தான் ஒருவன் பொறுப்புக்கு வருகிறான். பெரும்பாலும் ஒன்று, அவருடைய அரசியல் பலத்தை பாதிக்குகிறார், அப்படி இல்லை என்றிருந்தால் அவருடைய பணப்பலத்தை பாதிக்குகின்றார். இது குர்ஆன் இதை பற்றி கதைத்திருக்கிறது, குர்ஆன் இதை பற்றி சொல்லி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் போய் சொன்னார்கள் தங்களுடைய நபியிடத்தில், எங்களுக்கு அல்லாஹ் ஜிஹாதை கடமையாக்கினால் நாங்கள் ஜிஹாது செய்வோம், மலிக்கன், எங்களுக்கு ஒரு அரசரையை தரும்படியாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், நுகாட்டில் நான் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்ய போகிறோம் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு நபியிடத்தில் வேண்டிக் கொண்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த நபியின் வாயிலாக செய்தி அனுப்புகிறான், வஹி அனுப்புகிறான், மக்களுக்கு சொல்லும்படியாக சொல்லுகிறான். வகால லஹும் நபியுஹும், அவர்களுடைய நபி அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் பஅஸ லக்கும் தாலூத் மலிகா, தாலூத் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ் உங்களுக்கு அரசனாக துறக்கிவிட்டான்,
அரசராக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் அவருடன் சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய கட்டளையை அந்த மக்களுக்கு சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். இந்த காலத்திலும் அதே கேள்வியைத்தான் நாங்களும் கேட்டுகிறோம். அவர்கள் சொன்னார்கள், காது அண்ணா யகூனல் முல்கு அலைனா, இந்த தாலூத் என்று சொல்லக்கூடியவருக்கு எப்படி அவர் எங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுமை அவருக்கு இருக்கிறது, எப்படி அவர் ஆட்சி செய்ய முடியும், வனஹ்னு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, ஆட்சி செய்வதற்கு அவரை விடவும் நாங்கள் தகுதியானவர்கள், நாங்கள் தான் பாத்தியமானவர்கள், எங்களிடத்தில் தான் சக்தி இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலம் யுத்த சாத்தம் மினல் மால், அவருக்கு பெரிய பணமும் இல்லையே, அவர் ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையே, பணத்துக்கு அதிபதியாக இல்லையே. சுபஹானல்லாஹ், இந்த காலத்தில் ஒரு பள்ளிக்கு ரஸ்தியா, ஒரு மதரசாவுக்கு ஒரு நிர்வாகியா, அல்லது ஊருக்கு ஒரு தலைவரா, அல்லது ஒரு அரசியலுக்கு ஒரு பிரமுகரா, எதை நாங்கள் புறக்குவதாக இருந்தாலும் தெரிவு செய்வதாக இருந்தாலும் நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், இவருடைய பணம் எப்படி இருக்கிறது, இவருக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, இவர் எப்படிப்பட்ட ஒரு பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர். சுபஹானல்லாஹ், குர்ஆன் இதைத்தான் சொல்லுகிறது. அந்த நபி தாலூத்தை பற்றி சொன்னார்கள், வலம் யுத்த சஅத்தம் மினல் மால், இவருக்கு என்ன கொடுக்கப்படல, இவரிடத்தில் பெரிய பணம் இல்லையே, இவர் எப்படி எங்களுக்கு அரசராக முடியும், இவருக்கு பெரிய பணம் இல்லையே, இவர் எப்படி எங்களுடைய ஊர் தலைவராக ஆக முடியும். சுபஹானல்லாஹ், இன்றைய உலகம் இருக்கிறது, இன்றைய காலம் இருக்கிறது, மக்கள் பணத்தை தான் ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கும் ஒரு மனிதனுடைய மதிப்புக்கும் ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கும் ஒரு மனிதனுடைய நிர்வாக திறனுக்கும் ஒரு மனிதனுடைய அனைத்து கர்மங்களுக்கும் பணத்தை தான் ஒரு கோலாக ஆக்கிக் கொண்டார்கள், ஒரு அளக்கும் கருவி ஆக்கிக் கொண்டார்கள், அளவுகோலாக்கிக் கொண்டார்கள். எதை எடுத்தாலும் பணம் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய என்று பார்க்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது. இது இன்று மட்டுமல்ல, இது என்றும் இருந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், இல்லை இல்லை, நான் தாலூத் என்று சொல்லக்கூடியவரை ஆட்சி செய்வதற்கல்ல, ஒரு அரசனாக நான் அவரை புரட்டி இருக்கிறேன், நீங்கள் அவருடன் சேர்ந்து யுத்தம் செய்யுங்கள். ஏன் காரணம் என்றால், அவருக்கு ரெண்டு வகையான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. قال ان الله اصطفاه عليكم الله தாலூத்தை உங்களுக்கு ஒரு அரசனாக புரட்டி விட்டான், وزاده بسطه في العلم والجسم, அவருக்கு அல்லாஹ் ரெண்டு வகையான திறமைகளை கொடுத்திருக்கிறான். ஒரு திறமை என்னவென்று சொன்னால் அல் இல்ம், இந்த இடத்தில் இல்ம் என்று சொல்லும் பொழுது ஃபிக்ஹுடைய இல்ம் அல்ல, அல்லது ஹதீஸுடைய இல்ம் அல்ல, குர்ஆனுடைய கல்வி அல்ல, இந்த இடத்தில் இல்ம் என்று சொல்லக்கூடியது ஜிஹாதில் போய் யுத்தம் செய்யும் பொழுது யுத்தகலத்தில் எப்படிப்பட்ட யுத்திகளை கையாள வேண்டும், யுத்தகலத்தில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட இல்மை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். இரண்டாவது வல் ஜிஸ்ம், அவருடைய உடம்பு இருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்ட கம்பீரமான தோட்டம் இருக்கிறது. ஒரு யுத்தகலத்தில் ஒரு கமாண்டர், ஒரு லீடர், ஒரு தலைவர், ஒரு யுத்தகலத்தில் ஒரு குரூப்பை, ஒரு ஒரு ஜமாஅத்தை தலைமைத்துவப்படுத்திக் கொண்டு தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டுமோ அந்த உடல் ஆரோக்கியம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களை பெரியார்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொருத்தமான நபர்களை கொண்டு பொருத்தமான வேலைகள் வாங்கப்பட வேண்டும். நான் சென்ற வாரம் கூட ஞாபகப்படுத்தினேன், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் பாங்கினுடைய அஸானுடைய கனவை கண்டார்கள். ஏனென்று சொன்னால், நபிமார்களுடைய கனவும் உண்மையானதாகத்தான் இருக்கும், நபிமார்களுடைய கனவும் வகையாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட, அவர்கள் கண்ட ஒரு கனவை மையமாக வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் செய்ய வந்தார்கள். யாபுனைய இன்னி அராஃபில் மனாம், என்னுடைய அன்பு மகனே, கனவில் நான் கண்டேன், உன்னை அறுத்து குர்பான் செய்யும்படியாக. நபிமார்களுடைய கனவும் வகையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒருவர் காணக்கூடிய நபி கனவை ஒரு நபி உண்மைப்படுத்தினால் அதுவும் வகையாகத்தான் இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவு கண்டார்கள். எப்படிப்பட்ட கனவு, ஒருவர் ஒரு மணி ஒரு பெல்லை கையில் சுமந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். இவர் கேட்கிறார், ஆலா, இதை நீங்க விற்க மாட்டீங்களா? அப்பொழுது சொன்னார், இது விற்பனைக்காக வேண்டி அல்ல, எதற்காக வேண்டி நீங்கள் இதை வாங்க போகிறீர்கள்? அப்பொழுது சொன்னார்கள், மக்களை தொழுகையின் பக்கமாக அழைப்பதற்காக வேண்டி, இதை நேரம் வந்த நேரத்தில் இந்த மணி அடித்தால் மக்கள் பள்ளிக்கு வருவார்களே, அப்ப
அப்பொழுதுதான் சொன்னார்கள், இதையும் விட நல்லதொன்றை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சொல்லி 15 வார்த்தைகள் கொண்ட அந்த அசானை சொல்லிக் கொடுத்தார்கள். 15 வார்த்தைகளை கொண்ட அந்த அசானை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அழகான அந்த 15 வார்த்தைகள் கொண்ட அதானை அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரபீஹ்க்கு சொல்லிக் கொடுத்து விட்டு இகாமத்துடைய 11 வார்த்தைகளையும் மீண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த கனவை கண்ட சஹாபி எழுந்தார்கள், நேரடியாக சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ட கனவை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள், கண்ட கனவை பற்றி சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், இன்னஹா லருயா ஹக், நீங்கள் கண்ட ஒரு கனவு இருக்கிறது, இது உண்மையான ஒரு கனவு, இது யதார்த்தமான ஒரு கனவு என்று சொல்லிவிட்டு சொன்னதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரபீஹை பார்த்து, இந்த பாங்கை நீ சொல்லுவது பொருத்தமல்ல, இந்த பாங்கு சொல்ல பொருத்தமானவர் யார் தெரியுமா? ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் காரணம் என்றால், பாங்கு சொல்லக்கூடிய ஒருவருக்கு 2 குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும், 2 திறமைகள் இருக்க வேண்டும். ஒன்று, அவருடைய குரல் நன்றாக இருக்க வேண்டும், குரல் வளம் படைத்த ஒருவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சத்தம் ஓங்கி நிற்கக்கூடிய சத்தமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகம் வைக்க வேண்டும். இந்த பள்ளிக்கு ஒரு முஅஸ்ஸின் வாராரா, அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கிறது, அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது, சத்தத்தை எப்படி உயர்த்துகிறார், எந்த இடத்தில் தாழ்த்துகிறார், இவைகளை பற்றியெல்லாம் ஒரு நிர்வாகி ஒரு பள்ளிக்கு ஒரு முஅஸ்ஸின் எடுக்கும் பொழுது அவர் ஹவுதை கழுகுவதற்கும் இஸ்திஞ்ஞா காமரா சுத்தம் செய்வதற்கும் பள்ளியை கூட்டி துடைப்பதற்காக வேண்டி அல்ல, அவர் பள்ளிக்கு மக்களை அழைப்பதற்காக வேண்டி வாங்கு சொல்வதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒருவர். அவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர் தெரியுமா? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள், அபி மஹ்ஸூரா ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பொருத்தமான ஒருவரை கொண்டுதான் ஒரு வேலை உலகத்தில் வாங்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைய உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், கியாமத்து எப்பொழுது வரும்? அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய காலத்தை நோக்கி பேசக்கூடிய ஹதீஸ் இவைகள் எல்லாம், எங்களுடைய காலத்தை பார்த்து கலைக்கக்கூடிய ஹதீஸ் இவைகள் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மத்தா யகூமு ஸாஅ, எப்பொழுது கியாமத்து வரும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே? அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானா ஃபன்தலரி ஸாஅ, எப்பொழுது அமானிதங்கள் வீணாக்கப்படுமோ, எப்பொழுது அமானிதங்கள் நாசமாக்கப்படுமோ, எப்பொழுது அமானிதங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுமோ, அந்த கட்டத்தில் ஃபன்தலரி ஸாஅ, நீங்கள் கியாமத்தை எதிர்பார்த்து நில்லுங்கள். சுபஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த கட்டத்தில் நான் கேட்டேன் நபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், கைஃப இலாஅதுஹா யா ரசூலல்லாஹ், ஒரு அமானிதத்தை வீணாக்குவது என்று சொன்னால் என்ன, ஒரு அமானிதத்தை நாசப்படுத்துவது என்று சொன்னால் என்ன, அந்த அமானிதத்தை நாசமாக்குவது என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா முஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலரி ஸாஅ, தகுதி இல்லாத ஒருவருக்கு, தகுதி இல்லாத ஒருவருக்கு அந்த ஒரு பொறுப்பு சாட்டப்படும் என்றிருந்தால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு பொறுப்பை நான் எடுக்கும் பொழுது நான் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், இந்த பொறுப்பை செய்ய நான் தகுதியானவனா, இந்த பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியுமா, இந்த பொறுப்பினுடைய ஹக்கை அதா செய்யக்கூடிய ஆளுமை திறமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் அனைவரையும் ஒரே பிரகாரம் படைத்தில்லை, சிலருக்கு சில பொறுப்பை சில விடயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆளுமையை கொடுத்திருக்கிறான். சிலர்களுக்கு சில உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எழுத்தாளர்கள், எழுதக்கூடிய பழக்கமுடையவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேச்சாற்றலை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு எழுத்தாற்றலை கொடுத்திருக்கிறான். கையில் பேனாவை எடுத்தால் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் பேசுவதைப் போன்று அவர் எழுதிக்கொண்டே போவார். அல்லாஹ் அவர்களுக்கு எழுத்தாற்றலை கொடுத்திருக்கிறான்.
இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எழுத முடியாது, பேச தெரியும், பேசிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். சமூகத்துக்கு உம்மத்துக்கு தேவையான விடயங்கள் அவருடைய வாயினால் கொட்டிக்கொண்டே இருக்கும். அவர்கள் ஹதீப்களாக இருப்பார்கள். அல்லா இப்படியாக ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையான லாபங்களை கொடுத்து அல்லா அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இந்த பொறுப்புக்கு நான் தகுதியானவனா, ஒரு நிர்வாகியாக வருவதற்கு நான் தகுதியானவனா, ஒரு ஆசானாக ஒரு கலாசாலையில் ஒரு பாடசாலையில் நான் ஒரு அதிபராக வந்திருக்கிறேன், நான் அதிபராக இருக்க தகுதியானவரா, நான் இந்த அதிபர் பதவிக்கு எப்படி வந்தேன், எந்த இன்ஃபுளன்ஸ் பாதிக்கப்பட்டது, அல்லது என்னுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எனக்கு இருக்கக்கூடிய தகமைகளை வைத்து இந்த இடத்துக்கு நான் வந்தேனா, அல்லது அரசியல் பலத்தையும் என்னுடைய பணப்பலத்தை மையமாக வைத்து நான் லஞ்சம் கொடுத்து இந்த இடத்துக்கு வந்தேனா என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது நடக்கும் என்றிருந்தால் அரசியல் பலத்தை வச்சும் பணத்தை பாதித்தும் நான் ஒரு பொறுப்புக்கு வருவேன் என்றால் அது அமானிதத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கயாமத்தில் நெருங்கிவிட்டது, கயாமத்து சமூகமாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை தான் இது சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு கலாசாலையில் ஒரு பாடசாலையில் ஒருவர் ஆசானாக வந்திருக்கிறார், கல்வி கற்பிக்க வந்திருக்கிறார், அவருடைய கரத்தின் கீழ் அவருடைய கையில பாடசாலையில் மாணவர்கள் இருக்கிறார்கள். அது பாடசாலையாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், அது மதரசாக்களாக இருக்கலாம், அது பெண்கள் படிக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த இடத்தில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசான்களும் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும். நான் காலத்தினுடைய நேரத்தினுடைய தேவைக்கு ஏற்ப என்னுடைய கற்பிக்கக்கூடிய திறன் படைத்த ஒருவனாக நான் இருக்கிறேனா, இந்த திறமையை இந்த பொறுப்பை இந்த அமானிதத்தை என்னால் சுமத்தக்கூடிய சக்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இதை என்னால் நிறைவேற்ற முடியுமா என்று சொல்லக்கூடிய விடயங்களை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். வெறுமனே இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் காலத்தை நேரத்தை கழிக்க வேண்டும், என்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சூரா இறக்கியிருக்கிறான். அந்த சூரா தான் சூரத்துல் முத்தஸ்ஸிஃபீன். பயங்கரமான ஒரு சூரா. இந்த சூரா அனைவரையும் பொருந்தக்கூடியது, அனைவருக்கும் பொருத்தமானது. ஒரு கலாசாலையில் கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசானுக்கும் பொருத்தமானது, ஒரு கடையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிக்கும் பொருத்தமானது, ஒரு காரியாலயத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கும் பொருத்தமானது. எனவே இந்த ஆயத்திருக்கிறதே, இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வைலண்டன் நரகம் இருக்கிறது. அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சிந்தனையில், அதாவது எங்களுடைய மூளையில, எங்களுடைய மைண்ட்ல வரக்கூடிய ஒன்று தான் இது, தராசியோட சம்பந்தப்பட்ட வடிவம். இது தராசிக்கு உள்ள ஒரு ஆயத்து என்பதுதான் எங்களுடைய பார்வையில் படும், எங்களுடைய உள்ளத்தில் படும். ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது அதுக்கு மட்டும் உள்ளதல்ல. இந்த வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் என்று சொல்லக்கூடியது, ஒரு பொறுப்பை சரியாக நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் எங்களுக்கு வயலண்ட நரகம் இருக்கிறது, அல்லது எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் குர்ஆனில் மிக மிகவும் ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறான். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் என்று ஆயத்திருக்கிறதே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மதீனா முனவ்வராவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்ததற்கு பிறகு முதலாவது இறங்கின ஆயத்து சூரத்து தான் இந்த சூரா, முதலாவது இறங்கின ஆயத்து தான் இந்த ஆயத்து, அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வயலண்ட நரகம் இருக்கிறது. தராசியில நிறுத்தும் பொழுது ரெண்டு தராசியை பாவிக்குகிறோம், ஒரு பாடசாலையில் நான் கற்பிக்கிறேன், ஒரு கலாசாலையில் நான் கல்வி கற்பிக்கிறேன், எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குகின்றேன். அந்த 20,000 ரூபாய் சம்பளத்தை அவர்கள் உங்களுக்கு சும்மா தரவில்லை, அவர்கள் தருவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு எக்ரிமெண்ட், அது வாயினால் சொல்லப்பட்ட எக்ரிமெண்ட் ஆக இருக்கவும் மேலும், அல்லது நீங்கள் ஒரு சைன் பண்ணிக்கொண்ட டாக்குமெண்ட் ஆக இருக்கவும் முடியும். அதில் உங்களுக்கு சில கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறது, நீங்க 8 மணிக்கு வர வேண்டும், 2 மணிக்கு போக வேண்டும், நீங்க 8 மணிக்கு வர வேண்டும், நீங்க 5 மணிக்கு தான் நீங்க உங்களுக்கு போக முடியும், உங்களுடைய பொறுப்புகள் இப்படி எல்லாம் இருக்கிறது, நீங்கள் பாடம் நடத்த வேண்டும், இப்படியான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த கண்டிஷன் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றாமல்,
நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல், அதனுடைய ஹக்கை நீங்கள் அதா செய்யாமல் அந்த 20,000 ரூபாய் சம்பளம் நீங்க வாங்கினீங்கன்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வைலுன் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு வைல் என்ற நரகம் இருக்கிறது. இது என்னுடைய கருத்தல்ல, ஹஜ்ரத் முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாரிஃபுல் குர்ஆன்ல ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார்கள், ஹவாலா செய்கிறார்கள். இமாம் மாலிக்குடைய ஒரு கருத்தை ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத்தை செய்கிறார்கள். ஒரு மனிதர் உமர் ரழியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் தொழுது கொண்டிருந்தார். அவர் வேகமாக தொழுகிறார். எப்படி சாமான்களை நிறுத்தும் பொழுது அளவை நிறுவையில் குறை செய்வோமோ, இதே போன்று அவர் தொழுகையில் குறை செய்கிறார். சுஜூதை பரிபூர்ணமாக செய்யவில்லை, ருக்குவை பரிபூர்ணமாக செய்யவில்லை, அல்லது ஏதோ குறைபாடுகளுடன் அவர் தொழுகையை தொழுதார். தொழுது முடித்ததற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், லக்கத் தஃபஸ்த யா ரஜுல், ஏ மனிதா, நீ தொழுகையில் குறை செய்து விட்டாய், தத்ஃபீஃப் செய்து விட்டாய். இந்த ஹதீஸை ரிவாயத்தை செய்துவிட்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், இன்ன லி குல்லி ஷைஇன் வஃபாஅன் வத்தத்ஃபீஃபன், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு கர்மத்தையும் நிறைவேற்றுவதற்கு ரெண்டு முறை இருக்கிறது. ஒன்று, அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அப்படி அந்த பொறுப்பை நிறைவேற்றுவது, அப்படி இல்லை என்றிருந்தால் அந்த பொறுப்பில் நாங்கள் குறை செய்வது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கருத்தில் கொள்ள சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பான சகோதரர்களே, ஒரு கடையில சாமான் நிறுத்திக் கொண்டிருக்கிறேன். தெரியாத காலத்தில் 1 கிலோ சாமான் நிறுக்க வேண்டிய ஒருவர் 1 கிலோவுக்குரிய சீனிக்குரிய பணத்தை வாங்கினால் 100 ரூபாய் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். 100 ரூபாய் பணத்தை வாங்கிவிட்டு 900-900 கிராம் சீனியை போட்டு நிறுத்தாரு, நிறுத்த கொடுத்துட்டாரு, 100 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டாரு. அவர் நிச்சயமாக செய்தது துரோகம், ஆனால் அவருக்கு தௌபா செய்து கொள்ள முடியும். அவருக்கும் தௌபாவுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். எப்படி தௌபா செய்ய வேண்டும்? யாருக்கு அவர் திறக்குறத்தில் செய்தாரோ, யாருடைய ஹக்கை துரண்டினாரோ, யாருடைய ஹக்கில் அளவை நிறுவையில் குறை செய்தாரோ, அவருடைய வீட்டுக்கு சென்று, நான் இப்படியாக உங்களுக்கு சாமான் நிறுத்திருக்கிறேன், நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லி அதனை ஹலாலாக்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லையா, இன்னமொரு முறை சாமான் வாங்க வந்தார், அந்த சந்தர்ப்பத்தில் நான் 1 கிலோவுக்கு பணத்தை வாங்கிவிட்டு 1 கிலோ அவருக்கு தெரியாமல் இன்னமொரு 100 கிராம் சீனிய கூடுதலாக போட்டு நான் கொடுத்து விட்டேன், அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான், அல்லாஹ் அதைக்கு தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவர் மௌத்தாகி விட்டார். நான் ஒருவருக்கு சாமான் நிறுத்தி கொடுத்தேன், அவர் வாங்கிக் கொண்டு போனார். 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம், அவர் 10 வருடத்துக்குள்ளே அவர் மூத்தாகி விட்டார். இப்பையும் தௌபாவுடைய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். இந்த ஜனாசாவுடைய அனந்தரக்காரர்களை சந்தித்து அனந்தரக்காரர்களிடத்தில் வீட்டுக்கு போய், இப்படியாக உங்களுடைய தந்தைக்கு நான் ஒரு துரோகம் செய்திருக்கிறேன், நான் நம்முடைய வாப்பக்கு சீனி நிறுத்த சந்தர்ப்பத்தில் 900-900 கிராம் சீனியை கொடுத்து நான் 100-1000 கிராம் சீனிக்குரிய காசி வாங்கியிருக்கிறேன், எனவே நீங்கள் எனக்கு ஹலால் சொல்லிவிடுங்கள், அப்படி இல்லை என்றிருந்தால் இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி இவருக்கு ஹலால் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு கலாசாலையில் படி கற்பிக்கக்கூடிய ஆசான், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் குர்ஆன் மதரசாவில் ஓதிக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத், இவர்கள் ஏதாவது திறக்குறத்தில் செய்தால் இதற்கு என்ன பரிகாரம், என்ன தௌபா, எப்படி தௌபா செய்து கொள்ள முடியும்? இந்த விடயங்கள் சிறார்கள் சிறு பிராயத்தில், அவர்களுடைய வாலிப பருவத்தில், அவர்களுடைய டீனேஜில் 12 வயதிலிருந்து 20 வரைக்கும் உள்ள காலத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை கொண்டு வந்து உங்களுடைய கையில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள். என்னுடைய குழந்தையை நல்ல ஒரு மாமனிதராக, நல்ல ஒரு தக்வாவுடைய மனிதராக, நல்ல ஒரு சமூக பற்றுள்ள ஒரு மனிதராக இவரை நீங்கள் உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லி எங்களுடைய கையில் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சுமந்திருக்கிறோம். ஒரு கலாசாலையினுடைய அதிபர், ஒரு மதரசாவினுடைய நிர்வாகம், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதரிசீங்கள், இவர்கள் அமானிதத்தை சுமந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாவிட்டால், காலத்துக்கு தேவையானதை,
நேரத்துக்கு தேவையானதை நான் இப்படித்தான் படித்தேன், நான் அதைத்தான் படித்துக் கொடுப்பேன். புத்தகத்தில் உள்ளதை மாத்திரம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதல்ல. நாம் எந்த சமூகத்தில் எந்த உலகத்தில் வாழ்கிறோமோ இந்த உலகத்திற்கு தேவையான விடயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு போனதுக்கு பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சில சஹாபாக்களை பார்த்து பணித்தார்கள், நீங்கள் அபராணி பாசையை படியுங்கள், அபராணி பாசையை படியுங்கள். ஏன், இது குரான் அல்ல, இது குரானுக்கல்ல. குரானுடைய செய்தியை பிறருக்கு எட்டி வைப்பதற்கும் அவர்களுடைய செய்தியை நாங்கள் விளங்குவதற்கும் பிற சமூகத்துடைய பாசைகளை நாங்கள் படிப்பது தேவை. சஹாபாக்களுக்கு பாசைகளை படிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, காலத்தினுடைய தேவையை விளங்கி, காலத்தினுடைய நேர தேவையை விளங்கி நாம் நம்முடைய கல்வி திட்டத்தையும் நம்முடைய அமைப்புகளையும் உருவாக்கிக் கொள்வதற்கு இது அமானிதத்தை நிறைவேற்றுவதிலே மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. அமானிதம் என்று சொல்லக்கூடியது வெறுமனே பணம் மட்டுமல்ல, வெறுமனே செல்வம் மட்டுமல்ல, உன்னுடைய பொறுப்பும் அமானிதம் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாம் கருத்தில் கொள்வது மிக முக்கியமான அம்சமாக கொண்டிருக்கிறது. யத்தீம்கள், அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் நிசாவில் யத்தீம்களை பற்றி பேசியிருக்கிறான். யத்தீம்கள் அமானிதம். ஒரு யத்தீமை நாம் பராமரித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை எப்படி பராமரிக்க வேண்டும், அவருக்கு அவருடைய அவரை பராமரிக்கிறது என்று சொல்லும் பொழுது அது ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. ஒன்று அவருக்கு சொந்தமான பணம், அவருக்கு சொந்தமான பொருள், அவருக்கு சொந்தமான லௌகீக வளங்கள், இவைகளை நான் எப்படி பராமரிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் வலிய மாலல் யதீமி ஃபல்யத்தஜிர் ஃபஇல்லா ஃபயக்குலுஹு ஸகா. ஒரு குழந்தை, ஒரு அநாதையினுடைய லௌகீக பொருட்களை, அதாவது பணத்தை யாராவது ஒருவர் பொறுப்பாளியாக மாறி இதை நான் நிர்வகிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிர்வாகியாக மாறிவிட்டால் அவர் அந்த பணத்தை கொண்டு வர்த்தகம் செய்யட்டும், அந்த பணத்தை அவர் வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபடுத்தட்டும். ஏன் என்று சொன்னால் அப்படி அவர் ஈடுபடுத்தாவிட்டால் அந்த பணத்தினுடைய வலிவு குறைந்து கொண்டே போகும். வருடா வருடம் வரக்கூடிய ஜகாத் அந்த பணத்தினுடைய முதலை சாப்பிட்டுவிடும். திருமிதி ஷரீஃபில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு யத்தீமுடைய பணத்தை நாங்கள் எப்படி நிர்வகிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த யத்தீமுடைய அஹ்லாக், அந்த யத்தீமுடைய பண்பாடு, அந்த யத்தீமுடைய குணம். ஏன், தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர், தந்தை மௌத்தாகிவிட்டார், தாய் மௌத்தாகிவிட்டால் கேட்பார் பார்ப்பாரற்ற நிலையில் ஒரு இடையில் வந்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அல்லாஹுடைய படைப்பு, இந்த படைப்பை என்னுடைய குழந்தையை விடவும் நல்லவனாக, என்னுடைய குழந்தையை விடவும் மேலானவனாக நான் பார்க்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த ஹக்குகளை நிறைவேற்றின மக்களாக ஆக்கி வைப்பானாக. அமானிதம் என்று சொல்லக்கூடியது மிகவும் மிகவும் பயங்கரமான ஒன்று. யத்தீம்களும் அமானிதம், அந்த அமானிதத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதனுடைய ஹக்குகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் ஒரு ஆச்சரியமான பயங்கரமான எச்சரிக்கை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், பிறருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் அவர்களுடைய ஹக்கை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், அவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால், அல்லாஹ் நீங்கள் அவர்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் விளையாடியதை போன்று அல்லாஹ் உங்களோட குடும்பம் உங்களோட குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் விளையாடி விடுவான். ஒரு அநாதையினுடைய யத்தீமுடைய சொத்தை நான் திருடுவேன் என்றிருந்தால் என்னுடைய பரம்பரையில் உருவாகக்கூடியவர்களை யத்தீம்களாக ஆக்கி அவர்களுடைய பணத்தை திருடக்கூடிய திருடர்களையும் அல்லாஹ் உருவாக்கி விடுவான். ஒரு குழந்தையினுடைய அறிவு, ஒரு குழந்தை என்னுடைய பராமரிப்பில் வந்திருக்கிறார்,
என்னுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறார். இந்த காலத்துக்கு தேவையான ஒருவராக, இந்த காலத்துக்கு பலன்கள் தரக்கூடிய ஒருவராக நான் அவரை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்காமல் நான் எப்படி படித்தேனோ இதே ஒன்றைத்தான் இவருக்கும் படித்துக் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நான் அவனுடைய வாழ்க்கையில் விளையாடுவேன் என்றிருந்தால், அல்லாஹ் என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில் விளையாடுவான் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا பிறருடைய குழந்தை உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை, உங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இல்லை. அப்படி இருந்தாலும் அவர்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நல்லதை சொல்லிக் கொடுங்கள், நல்லதை கற்பித்துக் கொடுங்கள், அவர்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். யாராக இருக்கட்டும், என்னுடைய எதிரியாக இருக்கலாம், ஆனால் எதிரியினுடைய குழந்தை என்னுடைய எதிரி அல்ல, அவனுக்கும் நான் நலனை நாடுவேன் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தை தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது, மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹான குர்துவில இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வஇல்லம் யகூனூ ஃபீ ஹுஜூரிஹிம், அவர்கள் அந்த யதீம்கள் அந்த குழந்தைகள் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இல்லை என்றிருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நலவை நாடுவது, நலவை சொல்லிக் கொடுப்பது, இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது சமூகத்தினுடைய ஒரு பொறுப்பு என்று சொல்லக்கூடிய விடயத்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்துக்கு கீழே இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத்து செய்றாங்க, நாங்கள் ஒரு பிரயாணம் போயிருந்தோம் குஸ்தன்துனியாவுக்கு, ஒரு படை ஜிஹாதுக்காக வேண்டி போயிருந்தோம். அந்த படையில ஜிஹாதுக்கு போன போயிருந்தோம். மஸ்லமா பின் அப்துல் மலிக், மஸ்லமா பின் அப்துல் மலிக் சொல்லக்கூடிய ஒருவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் நாங்கள் ஒரு குஸ்தன்துனியாவுக்கு நாங்கள் ஒரு படையில ஜிஹாது செய்ய போயிருந்தோம். அங்க போயிருந்தால் பகல்ல தான் ஜிஹாது நடக்கும், இரவு நேரங்களில் நாங்கள் உலமாக்களுடைய வகுப்புகள் உட்காருவோம், உலமாக்களுடைய வகுப்புகள் உட்கார்ந்து படிப்போம். பகலையில யுத்தம் செய்கிறாங்க, இரவையில இல்மு படிக்கிறாங்க, பகல்ல ஜிஹாது செய்யறாங்க, இரவு நேரத்தில் உலமாக்களுடைய சபையில போய் கால் மடித்து உட்கார்ந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்களுடைய ஒரு எழுமுடைய மஜ்லிஸ்ல எங்களுக்கு உட்காரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, நாங்க அந்த சபையில உட்கார்ந்தோம். ஃபீஹிம் இப்னு தைலமா, அந்த அவர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு மூத்த இமாம் இருந்தார், அவருடைய பேர் தான் இப்னு தைலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இமாம் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தார். அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் கயாமத்துடைய நாள் திட்டமாகும் பொழுது குழந்தைகளுடைய பராமரிப்பு எப்படி இருக்கும், குழந்தைகள் எப்படி பெற்றோர்களுக்கு வழிபட மாட்டார்கள், பெற்றோர்களை விட்டும் குழந்தைகள் எப்படி தூரமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் அவர் முஜாக்கரா செய்தார். அவர் அந்த இடத்தில் ஞாபகப்படுத்தினார். கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் சொல்லக்கூடிய விடயங்களை ஞாபகப்படுத்தின சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன் என்ற உள்ளத்தில் புத்தி அல்லா யக்கூனலி வலதுன், இந்த ஆசை என்னண்டா, எனக்கு ஒரு புள்ளையுமே இல்லாம நான் உலகத்தில வாழ்ந்தா மிச்சம் நன்றாக இருக்கும், பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுடைய ஹக்குகளை அதா செஞ்சு எப்படி வாப்பா பிள்ளைகளை கயாமத்துக்கு தவாகும் பொழுது நன்றாக நடத்தாட்ட முடியும், எனக்கு அச்சமாக இருக்கிறது. புத்தி அல்லா யக்கூனலி வலதுன், எனக்கு ஒரு புள்ளே இல்லாமல் இருந்தா நல்லவென்றது தான் என்ற ஆசை என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தின சந்தர்ப்பத்தில் அந்த சபையிலிருந்து ஒருவர் எனக்கு சொன்னார், மா அலைக்க மனிதனிடமிருந்து வெளியாக்க நாடின விந்து ஒரு மனிதனாக ஒரு படைப்பாக வெளியாகாமல் இருக்கவே மாட்டாது. நீங்க எவ்வளவு ஆசை வைத்தாலும் சரி இருக்க கூடாது என்று சொல்லி ஒன்னின் மூலமாக உங்களின் மூலமாக படைக்க நாடி இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினத்தையும் அனைத்து சந்ததியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தித்தான் ஆகுவான். ஹப்ப அவ் கரிஹ, நீங்க அவன் விரும்பினாலும் சரி அவன் விரும்பாவிட்டாலும் சரி அல்லாஹ் எதை படைக்க நாடி இருக்கிறானோ அது வெளியாகும். எனவே உன்னுடைய மேலெண்ணம் இருக்கிறதே இந்த மேலெண்ணம் செல்லுபடியாக மாட்டாது என்பதாக சொல்லிவிட்டு இரண்டாவது சொன்னார்கள், வலாக்கின் இதா அரத்த அன் தஅமன அலைஹிம், ஒன்று மட்டும் சொல்லித்தாரேன்,
அப்படிப்பட்ட ஒரு ஆகிரு ஜமான்ல வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுகிறீங்களா? அப்படியாக இருந்தால் ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தாரேன், பிறருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நலவை நாடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பிறருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நலவை நாடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிறருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நலவு காக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நாம் எதுவரைக்கும் இந்த உம்மத்தில், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிறருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் எப்படி எப்பொழுது ஹக்கை நிறைவேற்றுவோமோ, அவர்களுக்கு நலவை நாடுவோமோ, அவர்களுக்கு நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்போமோ, அது வரைக்கும் எங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் நல்லதை நாடுவான் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லிவிட்டு சும்மா தலாஹாதிஹில் ஆயா, அதுக்கு பிறகு அந்த சபையில இமாம் தைலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஓதி தன்னுடைய கூற்றுக்கு ஆதாரம் சொன்னார்கள். வல் யஹ்ஷல்லதீன லௌ தரகூ மின் ஹல்பிஹிம் ஸுர்ரியத்தன் லிஆஃபன் காஃபூ அலைஹிம் ஃபல்யத்தகுல்லாஹ் வல் யகூலூ கௌலன் சதீதா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, பொறுப்புகள் மிகவும் பயங்கரமானது. இந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அன்பையும் பாசத்தையும் பெற்ற கூட்டமாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. தகுதியுள்ளவர்கள், திறமை படைத்தவர்கள், அந்த பொறுப்பை செவ்வலே செய்ய ஆற்றல் படைத்தவர்கள் பொறுப்புகளை எடுக்க வேண்டும். பொறுப்புகளை விட்டு ஒதுங்கி போவதல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்தார்கள், எனக்கு இந்த பொறுப்பை என்னால் சரியாக நிறைவேற்ற முடியும், இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹுடைய பொக்கிஷம், அல்லாஹுடைய ஹசானாக்கள் நாசமாகிவிடும் என்பதின் காரணமாக முன்னுக்கு வந்தார்கள். எனவே தகுதியானவர்கள், தகுதியுடையவர்கள் பொறுப்புகளை சுமக்க வேண்டும், பொறுப்பை கையில் சுமக்க வேண்டும். பொறுப்பை கையில் எடுத்து நாம் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. நேரம் இடம் கொடுத்ததில்லை, கொடுக்காதின் காரணமாக இந்த தலையங்கத்தில் இவ்வளவு பேசியது போதும் என்பதாக சொல்லி நான் நிறுத்திக் கொள்கிறேன். இல்லை என்றிருந்தால் இது மிகப்பெரிய ஒரு ஆழமான தலையங்கம். அமானிதங்களை நிறைவேற்றுவது எப்படி நிறைவேற்ற வேண்டும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் இல்முல தான் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதா புய்யத்தில் அமானா பந்தது சா என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபுல அமானிதம் என்று சொல்லக்கூடிய பாடத்தில் கொண்டு வர இல்ல, கிதாபுல் இல்முல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிதாபுல் இல்முல தான் இதற்கு இந்த ஹதீஸ கொண்டு வந்துட்டு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முனாசபத்து ஹாதல் மதன் லி கிதாபில் இல்மி இன்ன இஸ்னாதல் அம்ரி இலா கைரி அஹ்லிஹி இன்னமா யகூனு இந்த கலபத்தில் ஜஹல் வரஃல் அலம் வரஃல் இல்மி வதாலிக மின் ஜும்லத் அஸ்ராத் ஸாஆ என்பதாக முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய பாசத்தையும் பெற்று உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்துடன் பிரிந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.